தேமுதிகவால் யாருக்கு ஆபத்து? கருத்து கணிப்பு கதிகலந்து கிடக்கும் அதிமுக. தேமுதிகவை விட்டது எடப்பாடி கூட்டணிக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு. அதிமுகவை அள்ளு தெறிக்கு விட்ட அலசன் ரிப்போர்ட். 1971 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தை கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய மூன்று முதல்வர்கள் தான் ஆட்சி நடத்தி இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் மேன்ஸோட இடங்களே வெற்றிடமா தான் இருந்தது. அந்த இடங்களுக்கு தேமுதிக விஜயகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா அது நடக்கல. அதிருப்தி வாக்குகளை முதன் முறையா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சிதறடித்தவர் இந்த விஜயகாந்த் தான். கொள்கை அளவில் பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் குறிப்பிட்ட சதவீத மக்கள் ஒரே மாதிரியா தான் கணிக்கிறாங்க. தேமுதிகவுடைய முந்தைய தேர்தலையும் அதனுடைய தாக்கத்தையும் எப்படி இருந்ததுங்கிறத இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் ரகசிய தகவல்களை இந்த எபிசோட்ல நாம பார்ப்போம். வாங்க போலாம். தமிழகத்தில் மட்டும் 2005 வரை 67,000 விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றங்கள், 210,000 நபர்களோட விஜயகாந்த் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அரசியல் வரலாற்றிலேயே அதிக உறுப்பினர்களுடன் 2005 தேமுதிக என்ற கழகம் கண்டது விஜயகாந்த் மட்டும்தான். தேமுதிகவுடைய முந்தைய தேர்தலையும் அதனுடைய தாக்கத்தையும் தான் இந்த எபிசோட்ல நாம விரிவா பார்க்க போறோம். 2006 ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற்ற தேமுதிகவிற்கு ஏன் ஜெயலலிதா அம்மையார் 41 தொகுதிகள் தர வேணும்? அத்தோடு இல்லாம அவர்கள் கேட்கும் எந்த தொகுதியை கொடுக்கணுமோ அதை வந்து 3 நாள் இரவு பகலாக பேசிய பிறகு ஏன் கேப்டனோட மனசு நோகாம கொடுக்கணும்? வேட்பாளரை அறிவிச்சதும் மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா ஏன் போகணும்? ஏன் பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டு கேப்டனை சமாதானப்படுத்த வேணும்? ஏன் என்றா கேப்டன் தான் அந்த தேர்தலில் கிங் மேக்கரா இருந்தார்னே சொல்லலாம். இதனை ஜெயலலிதாவும் அவரது கட்சியினரும் நன்கு உணர்ந்ததால தான் கேப்டனை நம்பி 2011 தேர்தலையே சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதிமுக ஆட்சியும் பிடிச்சாங்க. இல்லைன்னா 2011 அதிமுக காணாம போயிருக்கும். இதுதான் உண்மை. இதை புரியாம சில அற்பத்தர்கள் பிதுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். தேமுதிகவுக்கு வாழ்க்கை கொடுத்ததே அதிமுகன்னு சொல்லி அதிமுக காரங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணாலும், ஆனா அன்றைய சூழ்நிலையில அதிமுகவுக்கு வாழ்வு கொடுத்தே இந்த கேப்டன் தான் சொல்லி தேமுதிக காரங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2016 தேர்தலையும் பாஜக, அதிமுக, திமுக நேரடியா மோதக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகள் தான் சிதறிச்சான். அதே போலதான் தேமுதிக, திமுக, அதிமுக நேரடியா மோதக்கூடிய தொகுதிகளில் திமுகவுடைய வாக்குகள் தான் அதிகமா சிதறியது. 2005 வந்து தேமுதிகவை ஆரம்பிச்சாரு விஜயகாந்த். 2006 நடைபெற்ற சட்டசபை தேர்தலையே அந்த கட்சி தனித்து போட்டிட்டு 1971 பிறகு தமிழகத்தை கருணாநிதி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய மூன்றே முதல்வர்கள் தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க. நடுவில் நடந்த சட்ட போராட்டங்களின் போது பன்னீர்செல்வம் முதல்வர் பதவிக்கு வந்தாலும் அது வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய அனுமதியோடு நடந்த விஷயம்தான். அதுவும் கணக்கில் சேராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அம்மா பார்த்து கொடுத்து முதல்வர் பதவிக்கு பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்தார். ஆனால் அதே நேரம் விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும் தன்னை முதல்வராக வேட்பாளராக முன்னிறுத்தி தனியாக தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்றது அரசியல் பார்வையாளர்கள் அவருடைய கட்சி பக்கம் திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம். திமுக ஆளும் போது பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கசப்புகளாலும் அதிமுக அடுத்த தேர்தலில் பலன் பெறுவதும் அதிமுக மேலே ஏற்படக்கூடிய கசப்புகள்னால திமுக திரும்ப ஆட்சியில் அமர்ந்து இது தமிழ்நாட்டில் மாறி 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 வாடிக்கையாக இருந்தது. ஆனா அந்த முறையவே உடச்சிக்கு காரணமா இருந்தவரே இந்த தேமுதிக விஜயகாந்த் தாங்கிறது அரசியல் வல்லுநர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. 2011
அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி வரிசையில அமர்ந்து தன்னை எதிர்க்கட்சி தலைவராகவும் அலங்கரிச்சுக்கிட்டவர் தான் இந்த விஜயகாந்த். அதே நேரம் பாத்தீங்கன்னா 2014 லோக்சபா தேர்தலையும் பாஜக பாமக மதிமுகவோட கூட்டணி வச்சு மூன்றாவது அணியாக களமிறங்கியது இந்த தேமுதிக தான். அந்த தேர்தல் முடிவுகளையும் தேமுதிக வாங்கிய வாக்குகளையும் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு அது எவ்வளவு பாதிப்பு கொடுத்துள்ளது என்பது பற்றி நல்லாவே புரியும். 2014 லோக்சபா தேர்தல் தேமுதிக 14 தொகுதியில போட்டிட்டது. இதுல 84 சட்டசபை தொகுதிகள் அடங்கியிருந்தது. அந்த 84 சட்டசபை தொகுதிகளிலும் 78 தொகுதிகளில் அதிமுக திமுக மற்றும் தேமுதிக இடையே நேரடியாவே போட்டி இருந்தது. அப்ப நாம பார்த்தோம் இதுல கட்சிகள் வாங்கிய வாக்குகளை வச்சு பார்க்கும்போது திமுகவுடைய வாக்குகளை தேமுதிக அதிகமாக இழுத்திருக்குது. அதிமுகவிலிருந்து தேமுதிகவுக்கு இழுத்த வாக்குகளை விட 2.5 மடங்கு அதிகமா திமுகவிலிருந்து தான் வாக்குகளை காந்த மாதிரி இழுத்திருக்காங்க விஜயகாந்தனுடைய தேமுதிக அணியினர். உதாரணத்துக்கு தேமுதிக பெற்ற 100 வாக்குகள்ல திமுகவிட இருந்து கிடைச்சது வந்து 25 வாக்குகள் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு அதிமுக இழந்தது 10 ஓட்டுகளை தான். அதே நேரம் பாஜக அதிமுக திமுக நேரடியா போதிய தொகுதியில திமுகவிடம் இருந்து பாஜகவுக்கு சென்ற வாக்குகளை விட அதிமுகவிடமிருந்து அதிக வாக்குகளை பெற்றதா இந்த தேமுதிக. கொள்கை அளவுல பாஜக மற்றும் அதிமுக இரு கட்சிகளையும் குறிப்பிட்ட சதவீத மக்கள் ஒரே மாதிரியாக தான் கணிக்கிறாங்க. எனவேதான் அந்த இரு கட்சிகளையும் நேருக்கு நேராக நிற்கும் பொழுது அவர்களுடைய வாக்குகள் சிதறுது. அதே நிலைதான் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் என்று வரும்போது நிகழ்கிறது. 2014 லோக்சபா தேர்தலில் 19 சட்டசபை தொகுதிகளில் தேமுதிக 10 விழுக்காட்டுக்கு குறைவான வாக்குகளை பெற்று அதே தொகுதிகளில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 49.3 திமுகவுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 33.7 சதவீதமாக தான் இருந்துச்சு. 29 சட்டசபை தொகுதிகளில் தேமுதிக 10 முதல் 15 சதவீத வாக்குகளை பெற்றுச்சு. அங்க அதிமுக வாக்கு சதவீதம் 47.3 திமுகவுடைய வாக்கு சதவீதம் 30.8 தான் குறைஞ்சது. 18 சட்டசபை தொகுதிகளில் தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் 15 முதல் 20 சதவீதத்துக்கு இருந்தது. அந்த தொகுதிகளில் தான் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 47.3 திமுகவுடைய வாக்கு சதவீதம் 27.2 குறைஞ்சது. 7 சட்டசபை தொகுதிகளில் தேமுதிக வாங்கிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 20 முதல் 25 சதவீதத்துக்கு கட்டாயம் இருந்தது. அங்க அதிமுக 44.8 சதவீதமும் திமுக வந்து 23.4 சதவீதம் தான் வாக்குகளை அன்னைக்கு காலகட்டத்தில் வாங்க முடிஞ்சது. இதே மாதிரி 5 சட்டசபை தொகுதிகளில் தேமுதிக 25 சதவீதத்துக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கு. அந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் 41.4 சதவீதமாகும். அதே நேரம் திமுகவுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 21.2 சதவீதமாக தான் இருந்துச்சு. எங்கெல்லாம் தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் அதிகமா வாக்குகளை இழந்திருக்கிறது திமுக தான் என்பது லேட்டஸ்ட் நிலவரம். எனவே 2016 தேர்தலையும் தேமுதிக திமுக நேரடியா போது சட்டசபை தொகுதிகளில் திமுகவுடைய வாக்குகளை விஜயகாந்தனுடைய தலைமையில போகிற கட்சி கலாபரம் பண்ணதுன்னே சொல்லலாம். விஜயகாந்தனுடைய தலைமையிலான அந்த கூட்டணி தோல்வி சந்திச்சாலும் திமுகவை மீண்டும் ஆட்சியில வரவிடாம பண்ணதுக்கு தேமுதிக தான் காரணங்கிறது அரசியல் விமர்சனங்க எல்லாருக்கும் நல்ல கிளியர் கட்டாவே தெரியும். உண்மைதான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.1 சதவீத வாக்கு வித்தியாசத்திலேயே திமுக கூட்டணியை வென்றது அதிமுக. அதிமுகவுக்கு 40.8 சதவீத வாக்குகள் கிடைச்சது. திமுகவுடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா 31.6 சதவீதம் தான். திமுக கூட்டணி என்று பார்த்தால் கூட 39.7 சதவீத வாக்கு தான் கிடைச்சது கூட்டணியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுகவுக்கு. ஆக அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் ஜஸ்ட் 1.1% தாங்கிறது நல்லாவே தெரியுது. இது தேமுதிகவனுடைய வாக்கு விகிதம் வந்து 2.4 சதவீதமா இருக்கு. சரி, அப்படியே தேமுதிகவனுடைய வாக்கு வங்கி குறைவாக உள்ளது என்று வச்சுட்டா கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கி யாருக்கு இருக்கு? தேமுதிகவுடைய வாக்குகள் தானே. அரசியல் நிர்வாகிகள் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்கல்ல, தேமுதிக தான் தமிழகத்துல வந்து யார் பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கம் வெற்றிங்கிறது உறுதிங்கிறது நல்லாவே அவருடைய வாக்கு வங்கியில் வச்சு நம்மளால யூகிக்க முடியுது. கடந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா தேமுதிகவினாலதான் ஆட்சியை பறிக்கொடுத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது திமுக தான். ஆனா இந்த முறை தேர்தல் அப்படி அல்ல. தினகரன் பிரிஞ்சு சென்று அமமுகங்கிற கட்சி தொடங்கி அவர் ஒரு பக்கம் அதிமுகவை சிதைக்கிறார்.
செந்தில் பாலாஜி, தங்க தமிழ் செல்வன் போன்ற அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்தது. அதிமுகவை பல தொகுதிகளில் இந்த முறை வேலையை காட்டிடும். அடுத்ததா பார்த்து வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 23 சீட்டுன்னு என வாரி கொடுத்த அதிமுகவுக்கு பாமகவுடைய தற்போது நிலைமை பற்றி யோசிக்காது, ஏன்டா தெரியல. பாமகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமதாஸை விட காடுவெட்டி குருவுக்கு தான் மாஸ் அதிகம்னு சொல்லலாம். அந்த மாசால தான் பாமகவுக்கே மவுசு இருந்ததுன்னு சொல்லலாம். அது வட மாவட்டங்கள்ல தானே தவிர தமிழகம் முழுவதும் கிடையாது. இது தெரியாம பாமகவை நம்பி 23 தொகுதிகளை தூக்கி கொடுத்துருக்காங்க அதிமுக. அடுத்ததான் தேமுதிக விட வாக்கு சதவீதம் குறைவாக வைத்திருக்கிறது பாஜகவு தான். ஆனா அந்த பாஜகவுக்கு 20 தொகுதிகள் அள்ளி கொடுத்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்குகளை வைத்திருக்கும் தேமுதிகவுக்கு 10,000 to 20,000 வாக்கு தான் வைத்திருக்கு தேமுக. குறைஞ்சது 20 தொகுதிகளையாவது கொடுத்துருக்க வேண்டாமா இல்லையா? இது சாதாரணமா சிம்பிள் லாஜிக், உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது. ஆனா ஏன் எடப்பாடியாருக்கு தெரியலங்கிறதான் தெரியல. தேமுதிகவை தற்போது வரை கட்சி ரீதியா கிராமங்கள் வரை இருப்பதையும் அதிமுகவுக்கு தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய சுனில் டீம் புரிஞ்சு வச்சிருக்குது. கட்சிக்காரங்க விஜயகாந்த் ரசிகனுடைய வாக்கு என ஒரு தொகுதிக்கு 5,000 to 10,000 வாக்கு சாலிடா இருக்கு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சில தொகுதிகளில் வேணா இந்த வாக்கு வந்து 20,000 வரைக்கும் கூட ஜம்ப் ஆகுதே தெரியல, குறையில. அதான் மேட்ரு. தேமுதிகவுடைய இந்த வாக்கு வங்கியை மனசுல வச்சுதான் தினகரனும் தேமுதிகவோட போராடி வர்றார். ஒருவேளை தினகரனோட தேமுதிக கூட்டணி சேர்ந்தா நிச்சயம் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட தோசை செஞ்சிருந்தே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். தேமுதிகவும் இப்போ அமமுகவும் சேரல, நாங்க தனித்தனியா பாத்துக்கிறோங்கிற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. அது அடுத்த சமாச்சாரம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு ஆபத்தை ஏற்படுத்துங்கிறது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்கும் நல்லா தெளிவா தெரியுது. மொத்தத்துல 6 வாக்குப்பதிவு, மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க யாரு போடணும்னு. அதே மாதிரி முடிவு நமக்கு 2 தெரிஞ்சு போயிடும். இந்த சூழ்நிலையில கூட்டணி கட்சிகள் யார் யார் கூட சேரணும், யார் யார் கூட சேர்ந்தா அரியணை பிடிக்க முடியுங்கிற போட்டோ போட்டி தமிழகத்துல இப்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். வேட்புமனு தாக்கல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கிறது சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைய சூழல்ல 6 யாருக்கு வாக்குப்பதிவு அதிகம் உழுவுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். மீண்டும் அனல் பறக்கக்கூடிய ரகசிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.